ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான சிம்பிளான ஹோம்மேட் ஹேர் கண்டிஷ்னர் எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இதே வீடியோவில் நம்மளோட 1 மந்த் ஹேர் மாஸ்க் சேலஞ்சோட ஹேர் மாஸ்க்கும் எடுத்திருக்கேன். என்னோடய பாப்பா அதுக்குள்ளே நான் ஃபோன் எடுத்ததும் ஹாய் சொல்ல வந்துட்டா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேரை நார்மலாக கிளிப் குத்தி வச்சுருக்கேன். இன்னும் முழுசாக நல்லா காயலை, அதனால் நான் வந்துட்டு ஒரு ஃபேன் எடுத்து என் பக்கத்தில் வச்சு என்னுடைய ஹேரை வந்துட்டு காய வச்சிட்ருக்கேன். நான் மேக்ஸிமம் அதிகமாக இந்த மாதிரி தான் என் முடியை வந்துட்டு காய வைப்பேன். ஃபேன் போட்டு விட்டுட்டு, ஸ்டாண்டிங் ஃபேன்னால் ஃபேன் போட்டு விட்டுட்டு, அதுக்கு முன்னாடி சேர் போட்டு உட்காந்து தலையை வந்துட்டு விரிச்சு விட்டோன்னா தன்னால் காஞ்சிரும். இது எங்கேயும் எமர்ஜென்சியாக காய வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நார்மலாக கிளிப் குத்தி விட்டுட்டோன்னா தன்னால் காஞ்சிரும். இன்றைக்கி கொஞ்சம் குளிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்துட்டு ஃபேன் முன்னாடி உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 டைம் வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணனால சீக்கிரம் காய வைக்கணும். ரொம்ப நேரம் ஹேரில் தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் காய வைக்கிறேன். நாங்கள் ஹேர் மாஸ்க் ஆல்ரெடி ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஹேர் கண்டிஷனர் ரெடி பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவையானது செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் கொய்யா இலை எடுத்திருக்கேன். கொய்யா இலை வந்துட்டு விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதே சமயம் நம்ம செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை சேர்த்து பிசையும் போது வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அதனால் அது கூடவே கொய்யா இலை சேர்த்தோன்னா கொஞ்சம் கிரிப் கிடைக்கும் அப்படிங்கிறனால கொய்யா இலை சேர்த்துருக்கேன். என்கிட்ட பாலக்கு கீரை இருந்தது. இன்றைக்கி சமையலுக்கு பாலக்கு கீரை தான் யூஸ் பண்ணேன். அதுலேருந்து பாலக் கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரையுமே ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் பாலக்கீரையில் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் பாலக்கு கீரை வந்துட்டு நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அதே சமயம் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்காகவும் பாலக் கீரை யூஸ் பண்ணலாம். நம்ம சைடு பாலக்கு கீரை அதிகமாக கிடைக்கிறதில்ல. கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் வெறும் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ வச்சுமே இந்த ஹேர் கண்டிஷனர் ரெடி பண்ணிடலாம். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை சேர்த்துட்டு ஒரு ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையும் நல்லா வந்துட்டு பசைங்க. நம்ம அப்படி பசையும் போதே செம்பருத்தி பூலையும் செம்பருத்தி இலையிலையுமே நேச்சுரலாகவே இந்த மாதிரி முறை வர்றது உண்டு. செம்பருத்தி இலையும் சரி, செம்பருத்தி பூவும் சரி, நேச்சுரலாக நம்ம ஹேரை வந்து க்ளீனும் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை வந்துட்டு நேச்சுரலாகவே கண்டிஷனிங் பண்ணும். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஜெல் ஃபார்மில், நல்ல முறையாகவும் நல்ல ஜெல் ஃபார்ம்லேயும் வரும். நான் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இன்னும் நல்லா பசைன்னா பசையலாம். எனக்கு கொஞ்சம் கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் நான் இந்த ஸ்டேஜிலே போதும் அப்படி சொல்லிவிட்டு வடிகட்டி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் மிக்சியில் அரைச்சி ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது. ஆனால் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஹேர் மாஸ்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறனால இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஹேர் கண்டிஷனராக தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்மளோட கண்டிஷனர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தால் இதை நீங்கள் வந்துட்டு ஷாம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா டெய்லி ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் இதை வந்துட்டு ஷாம்பு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹேர் மாஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நான் வந்துட்டு ஹேர் வாஷ்க்கு ரெடியான தேவையான ஷாம்பு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கூட கொஞ்சமாக சாதம் வடித்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு நைட்டு தாங்க ஆயில் அப்ளை பண்ணேன். நீ காலையில் ஆயில் அப்ளை பண்ணலை, நைட்டு ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு போதுமானதாக இருந்தனால அதே ஆயிலோட என்னோடய ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கனால நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹேரோட லென்த்து ஃபுல்லாகவே இந்த ஹேர் மாஸ்க்கை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ட்ரை ஹேருக்காக தான் இந்த ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளோட ஹேரோட முனியில் நல்லாவே இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணணுங்க. ஏன்னா நம்ம ஸ்பிளிட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமம் இதை எடுத்திருக்கோம். நான் வந்துட்டு நல்லா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணி ஷவர் கப் வச்சு மூடிக்கிறேன். நம்ம ஷவர் கப் வச்சு கவர் பண்ணோம்னு வைங்களேன், நம்ம ஸ்கேல்ப்லேருந்து வர ஹீட்னால் நம்ம ஹேரில் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்லாவே அப்சர்ப் ஆகும்.
அதே சமயம் நம்ம ஃபோர்ஸும் நல்லா ஓப்பனாக இருக்கும், நல்ல ஃபோர்ஸ்லேயும் ஹேர் மாஸ்க் வந்துட்டு நல்லாவே இறங்கும். நான் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணால் ஃபேஸ்லாம் வடியும் சொல்லிவிட்டு நான் ஷவர் கேப்புக்கு மேலே ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப வடிஞ்சு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணின உடனேயே இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டணும் அப்படிங்கிறனால ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேண்ட் கண்டிஷ்னர் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு உள்ளேயே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சோப்பெல்லாம் போட்டு குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா கவர் பண்ணிவிட்டேன், ஏன்னா அதுவும் ஃபேஸில் வடியுதுன்னு சொல்லிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த கண்டிஷ்னர் வந்துட்டு ரொம்ப நேரம் நம்ம ஹேரில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கண்டிஷ்னராக தான் யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறதா இருந்தால் குளிக்கிறதுக்கு ஒரு 15 இல்லை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்புவாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். ஆல்ரெடி நான் ஹேர் மாஸ்க் போட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்பவே ஈரமானதுனால நான் ரொம்ப நேரம் கண்டிஷ்னர் வைக்கலை. நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா ஒரு காட்டன் ஷால் வச்சு நல்லாவே துவத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு நம்ம கண்டிஷ்னர். நம்ம கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சிக்கு எடுக்கும்போது கூட ஒரு சிக்கு கூட முடியல இல்லை. இங்கே கண்ணு முன்னாடி பாருங்கள், நான் வந்து கம்பி வச்சு சிக்கு எடுக்கிறேன். வந்துட்டு அந்த கம்பி வந்துட்டு என்னோடய ஹேரில் வந்துட்டு மாட்டவே இல்லை. ரொம்பவும் சாஃப்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி என்னோடய ஹேருமே. நான் மேக்ஸிமம் ஈரத்தோட சிக்கு எடுக்க மாட்டேன், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கண்டிஷ்னரும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் நம்ம தலை வந்துட்டு ஈரமாக இருக்கக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் நான் வந்துட்டு ஈரமாக இருக்கும்போதே நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு சிக்கு எடுத்து ஃபேன் முன்னாடி உட்காந்து காய வச்சிட்ருக்கேன். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஹேர் கண்டிஷ்னர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல ஹேர் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நமக்கு ஹேர் கண்டிஷ்னராக மட்டும் இல்லாமல் நல்லா ஹேர் க்ரோத்துக்குமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நீங்களே பாருங்கள், இது ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சப்பறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஆயிலும் அப்ளை பண்ணலை ஹேரில், எந்த ஒரு சீரமும் அப்ளை பண்ணலை, கண்டிஷ்னரும் அப்ளை பண்ணலை. நம்ம அந்த ஹேர் மாஸ்க்கும் ஹேர் கண்டிஷ்னர் ஹோம்மேடு ஹேர் கண்டிஷ்னரும் தாங்க யூஸ் பண்ணேன். நல்லா ஒரு ஹேர் வந்துட்டு ஒரு ஷைனிங்காகவும் நல்ல மினுமினுன்னு இருக்குதுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. என்னோடய ஹேர் ஸ்ட்ரக்சருமே ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஹேரோட ஷார்ப்னஸ்மே ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. என்னோடய ஹேர் வந்துட்டு ஹேர் கேர் கொடுக்க ஆரம்பிச்சிலேருந்து நல்லாவே ஹேர் க்ரோத் இருக்குது, நல்லாவே எனக்கு தெரியுதுங்க. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர் மாஸ்க்கு வீட்டில் இருக்கதே யூஸ் பண்ணி நீங்களும் நல்லா ஹேர் க்ரோத் பண்ணலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.